ஹாய் யோஸ் இன்றைக்கி டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு என்ன டாப்பிக்னா அஃப்ரிமேட்டிவ் ஓட் அப்படிங்கிறது தான். இது வந்து இன்றைக்கி ரெண்டு டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் மட்டையே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போது ஜெருசலம் இந்த அந்த இஷ்யூ கேபிட்டலாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களே, அதோட ஓட்டிங் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போது அதை பற்றி தான் இந்த வந்து இந்த கேபிட்டல் மிஸ்டேக், அதுக்கப்புறம் அஃப்ரிமேட்டிவ் ஓட், இந்த ரெண்டு டாப்பிக்கும் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி அதில் வந்து மொத்தம் வந்து இருக்கிற கண்ட்ரீஸில் 193 கண்ட்ரீஸ் இருக்காங்க. அந்த 193 கண்ட்ரீஸில் ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 193 கண்ட்ரீஸில் 128 கண்ட்ரீஸ் யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 கண்ட்ரீஸ் வந்து யூஎஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவ்னஸாக ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்காங்க, அதாவது ஒரு 21 கண்ட்ரீஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓட் போடல இல்லைங்களா, 21 கண்ட்ரீஸ் ஓட் போடல. மீதி கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து அது ரெண்டு நாடும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாவே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு ஓட் போடல, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட் போடல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இந்தியா இன்னொரு கண்ட்ரீஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அதுக்கப்புறம் இந்த ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பெரும்பான்மையான கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 128 கண்ட்ரீஸ் வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து இப்போ இந்த ஜெருசலமாக வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணது யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் வந்து யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டாக் போட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்து. மீதி இருக்கிற 9 கண்ட்ரீஸ், அந்த 9 கண்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஜப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இருக்கும், அது சவுத் கொரியா, அது ஜப்பான் சவுத் கொரியா, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சில கண்ட்ரீஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவ்னஸாக யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய யூகே ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் யூஎஸ்க்கு சப்போர்ட்டிவ்னஸாக இருக்காங்க. இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவ்னஸாக இருக்காங்க. அதாவது யூஎஸ் வந்து இப்போ ஜெருசலத்தை வந்து கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ வந்து கரண்ட்டில் போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் நம்மளோட நெய்பர்ஸ் இதில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட நெய்பர்ஸிங், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நெய்பர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா பாகிஸ்தான் யாருக்கு ஓட்டு போட்டுருக்குன்னு பார்த்தா இது பேசிக்கலி பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓட் போட்டிருக்கிறது பாலஸ்தீனுக்கு தான் ஓட் போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த யூஎஸோட இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் தப்பு அப்படிங்கிறது தான் யூஎஸ் ஓட் போட்டிருக்காங்க. ஃபார் ஹெட் பார்த்திங்கன்னா இப்போ 700 மில்லியன் பக்கம் வந்து மில்லியன் டாலர்ஸ் வந்து யூஎஸ்க்கு யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்கு அவங்களோட எய்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட்டிவ்னஸ் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவங்களோட வந்து பார்த்திங்க ஓட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது பாகிஸ்தான். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூட்டான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் ஓட் போட்டிருக்காங்க. இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் அந்த ரெண்டு கண்ட்ரீஸ் சம்மந்தப்பட்ட ரெண்டு கண்ட்ரீஸே வந்து பார்த்திங்கன்னா பேசி ஒரு நல்ல முடிவெடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து நிலவும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஓட்டிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை இந்த ஓட்டிங்கில் வந்து பெரும்பான்மையான கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் தான் வந்து ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸு. இப்போ இதுக்கடையில் வந்து யூஎஸ் இஸ்ரேல் இந்த ரெண்டு கண்ட்ரீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதான். இப்போ யூஎஸ் வந்து இந்த ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து பெரும்பான்மையாக அந்த ரெசல்யூஷனுக்கு தான் நிறைய பேர் ஓட் போட்டிருக்கனால யூஎஸோட தரப்பு எப்படி இருக்குன்னா இந்த கண்ட்ரீஸ் 128 கண்ட்ரீஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து யூஎஸ்க்கு சப்போர்ட்டிவ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் இது வந்து டெமோக்ராட்டிக், அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இப்போ அங்கே எல்லாத்துமே இது வந்து ஒரு தனி மனிதரோட விருப்பம் கிடையாது. 128 கண்ட்ரீஸ், அதாவது பார்த்திங்கன்னா 193 கண்ட்ரீஸில் 128 கண்ட்ரீஸ் பக்கம் வந்து இதில் தான் செலக்ட் பண்ணிக்காங்கிறப்போ மேக்ஸிமம் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறப்போ ரெசல்யூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ் ஃபார்வர்ட் ஆகணும். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறது. பட் யூஎஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இவங்க வந்து ஃபார்வர்டாக நேம் அண்டு ஷேம் அப்படிங்கிற ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து விட்டுருக்காங்க. அதுபடி என்னென்னா இந்த யூஎஸ்க்கு சப்போர்ட்டிவ்னஸ் கொடுக்காத கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக அவங்களோட எய்ட்ஸ், அதாவது அவங்களோட சப்போர்ட்டிவ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இழந்துருவாங்க அப்படிங்கிற தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிய விட்டுருக்காங்க. அதாவது யூஎஸ்க்கு இப்போ இந்த ஆப்போசிட்டாக ஓட் பண்ணுற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணியிருக்காங்கிற ஒரு சுச்சுவேஷனில் யூஎஸ்க்கும் அவங்களுக்கும் இருக்கிற டைஸ் வந்து பெரும்பான்மையாக வந்து இனிமேல் ரத்தாயிரும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அரபிக் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தான் எல்லோரும் ஓட் போட்டிருக்காங்க, யாருமே வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸியில் வந்து பார்த்திங்கன்னா ஓட் போடல அப்படிங்கிறத வந்து இஸ்ரேலோட கருத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது. இப்போ மூரோவர்வே இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான முஸ்லீம்ஸ் கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் ஓட் போட்டிருக்காங்க. பட் ஏன்னா அது இதில் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா
எல்லா முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சில முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாண்ட் பேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் சில கண்ட்ரி சில அந்த 21 கண்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேக்கப் பெரிய லெவலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். யுனெஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் வந்து யூஎஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் இனிஷியலாக. ஏன்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து பெண்டிங் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரிபியூஷன் கூட யுனெஸ்கோ கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பெண்டிங் வச்சிருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கேன்சல் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி தான் இன்டர்நேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து பார்த்திங்கன்னா ஓட் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இப்போ வந்து யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து பெரிய லெவல் கான்ட்ரிபியூஷன், அதாவது அவங்களோட கான்ட்ரிபியூ யுனைடெட் நேஷனில் ஒரு ஒரு நாடும் ஈக்குவல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸும் இருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸும், அதுக்காக பார்த்திங்கன்னா இன்னும் கீழே கூட கண்ட்ரீஸ் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாத்துக்குமே ஈக்குவல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறது வந்து முடியாத காரியம். அதனால் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரீஸ்க்கும் வேரியாகும். இதில் வந்து யூஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவல் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மீதி அந்த 21 கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா சில கண்ட்ரீஸ் அவங்க வந்து பெரிய லெவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்காதனால பெண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கிறதுனால ஓட்டிங் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லோட கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஃபோர்டா அதுதான் மொத்தம் 128 கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசல்யூஷன் போகலாம் அப்படின்னு சொல்லுது. 9 கண்ட்ரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு சப்போர்ட்டிவ்னஸாக இருக்குது. மீதி 35 கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மாதிரி ஆனால் ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மீதி கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு ஒரு நியூஸ் ஐட்டம்ஸ் தான் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ மோராகவே இது வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதுந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்தியா சார்பில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இன்டர்நேஷனலில் இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட்டோரியலில் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நம்மளுக்கு தெரிய வர வேண்டியதுன்னா இன்டர்நேஷனல் ஜென்ரல் அசம்பிளி அது அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரிய வர வேண்டியது. அதுக்கப்புறம் மோரவே அதில் அங்கே ஓட்டிங் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ரிபியூஷன்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். வேறு என்னென்னா அதோடய கேபிட்டல் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அதை பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஜென்ரல் அசம்பிளி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரணும். இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ஸ்டாண்டர்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் இருக்குது. ஏன்னா இந்தியா இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா விரும்பும். மோரவே நம்மளோட கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் அது ரெண்டுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலஸ்தீன் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பெரிய லெவலில் தான் வச்சுருக்கோம். இஸ்ரேல் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில், அதாவது பார்த்திங்கன்னா தேர்ட் பையர் ஆஃப் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடு வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதில் வந்து டாப் தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் இருக்குது. நம்ம பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இருக்கோம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் கூட நம்மளோட கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு இது யூனிக்கான கான்டாக்ட். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருந்ததில் நம்ம ஃபஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் வேர்ல்டு வார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வார் இது எல்லாத்துலேயும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து நம்ம கூட தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. பட் ஃபார் அகேட் இந்தியா வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விரும்பியிருக்கு. பட் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது என்னென்னா இந்தியா வந்து இந்த ஸ்டாண்டர்டை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு ஸ்டாண்டர்டாக இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. பட் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுநிலையான ஒரு இதாக தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் அப் டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ஸ்டாண்டர்ட். ஏன்னா பாலஸ்தீன் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்டாக்ட் மேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் த பல்ஸ், அதாவது எதுனா இந்த எடிட்டோரியல் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து கஸ்டம் டியூட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கஸ்டம் டியூட்டிஸ் எதுக்குன்னா இப்போது ஒரு டால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ ரெண்டு டால்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் சானா டால் அண்ட் மசூர் டால். ஓகேங்களா? இது ரெண்டு இதுக்கு வந்து கஸ்டம் டியூட்டிஸ் வந்து 30% வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நியூஸ். ஏன்னா இப்போ வந்து ஃபார் அவேட் இப்போ வந்து இந்த பல்ஸ் இந்த டால்ஸ் இப்போ டால்ஸ்னால் பருப்பு இந்த பருப்பு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ கஸ்டம் டியூட்டிஸ் போடலை அப்படின்னு சொன்னால் உள்நாட்டில் வந்து தயார் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இழப்பு நேரிடும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் டியூட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அதோடய ப்ரொபோசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போது இந்தியாவில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்தியாவில் 100 கோடி பேர் இருக்காங்க, 110 கோடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான டால்ஸ் வந்து நம்மளே மனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கணும்.
அப்படி நம்ம மனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம் இப்போ கரண்ட்டில், அப்படி மனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் அது பத்தாது அப்படிங்கிற ஒரு நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நம்ம இம்போர்ட்டிங்க்கு போனால், இம்போர்ட்டிங்க்கு நம்ம இங்கே நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, மெஜாரிட்டி ஆஃப் வேவ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், அங்கேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்ககிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறப்போ அங்கே அவங்க அந்த நம்ம வந்து இங்கேருந்து ஒரு டீலர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டீல் மேக் பண்ணி அங்கேருந்து இம்போர்ட் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே விற்பார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பற்றாக்குறையாக இருக்கிற மீதி பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க முடியும், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏன்னா ஃபுட் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்போ பெருமை இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில், அதை வந்து பார்த்திங்கன்னா டிஃபிஷியன்சி ஆகாத ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைசன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ அவங்க வந்து இங்கே வைக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இங்கே ஏற்கனவே நிறைய பேர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க இந்த டால் இது டால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து விற்கிறாங்க. அவங்க விற்கிறத வந்து இங்கே இருக்கிற ஒரு மக்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற மக்களை விட வந்து பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விற்கணும் அவங்க. அப்படி இல்லைனா அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கணும், ஏன்னா ஒருவேளை அதோட கம்மியாக விற்றாங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட் பண்ணுறதையே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிறது வந்து ஒரு ஸ்டாக்னெண்ட் ஆகிடும், அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஆகும் இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷனுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு. இதுக்காக சேஃப்கார்டிங் பண்ணுற விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் மேலே வந்து போடுவாங்க. அப்படி இம்போர்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் மேலே போட்டாங்கன்னா அது அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸோட வந்து பார்த்திங்கன்னா அதிக ரேட்டில் வந்து இங்கே வரும், ஓகேங்களா, மார்க்கெட்டுக்கு வரும். இப்போ இதுதான் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் செக்யூரிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ண விதத்தில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்மளோட ஃபார்மர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபார்வர்டாக இதோட கண்ட்ரிபியூஷன் எப்படின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் டு செப்டம்பர் அந்த ஒரு இதில் ஃபிசிக்கல் பீரியடில் 1.2 பில்லியன் அந்த ப்ரொபோர்ஷன்ஸில் வந்து டாலரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கணும் பல்சஸ். பட் இதோட அதோட ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.6 பில்லியன் அந்த பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாகுது. இந்த டைம் 50 கிலோ வாங்கியிருக்கோன்னா அடுத்த டைம் பார்த்திங்கன்னா 75 கிலோ ஜாஸ்தியாகுது. இப்போ அது ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா இங்கே இருக்கிற இன்டர்னல் ப்ரொடியூசருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் பிரச்சனையாகும். அவங்க கம்மியான ரேட்டில் விற்றாங்கன்னா அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டம் டியூட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.